மாயாஜால தீவு கடலோரமா தரியாகஞ்சன்னு ஒரு கிராமம் இருக்கு. 11-12 வயசு இருக்கிற சாகர் அவங்க அப்பா அம்மாவோட அந்த கிராமத்துல வாழ்ந்து வந்தான். சின்ன வயசுல அவன் கேட்ட கதை என்னன்னா, பக்கத்துல கடலோரமா மாயாஜால தீவு இருக்கான். அது திடீர்னு கடலுக்குள்ள இருந்து வெளியே வருமா. ஜனங்க அதுல பிக்னிக் கொண்டாடுறதுக்காக போவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அது தண்ணிக்குள்ள மாயமா மறைஞ்சிருமா. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அது கடலுக்குள்ள இருந்து வெளியே வருமா. அதுக்கப்புறமா ரொம்ப தூரத்துல இருந்து ஜனங்க அதை பாக்குறதுக்காகவும் பிக்னிக் கொண்டாடுறதுக்காகவும் வருவாங்களாம். அம்மா அப்பா, எப்படி 4 மாசத்துக்கு ஒரு தடவை தீவு கடல்ல இருந்து வெளியில வருமோ அதே மாதிரி இப்பயும் வெளியில வந்திருக்கு. இந்த தடவை நாமளும் அந்த தீவை சுத்தி பார்க்க போலாமா என்ன? இல்ல, அந்த தீவு கடலுக்கு நடுவுல இருக்கு. ஒருவேளை நீ அந்த தீவு பக்கத்துல விளையாடும் போது கால் தவறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டா என்ன பண்றது? அப்படியெல்லாம் விழ மாட்டாமா. என்கிட்ட என் நண்பன் என்ன சொன்னானா, அந்த தீவை சுத்தி 4 பக்கமும் வேலி போடப்பட்டிருக்கான். ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கான். அது வழியா தான் ஜனங்க உள்ள தீவை பார்க்க போக முடியுமா. அதனால அந்த தீவுக்குள்ள கதவு வழியா உள்ள போனவங்க தண்ணிக்குள்ள விழுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ஆமாமா, என் நண்பன் கூட இதே மாதிரி தான் சொன்னான். நிறைய மாயாஜால வித்தைகள்லாம் செஞ்சு காட்டுவாங்களாம், அதுவும் காசு இல்லாம ஃப்ரீயா. ஆ சரி சரி சரி, நாம போலாம். ஆனா அது வந்துங்க. நீயே தேவையில்லாம பயப்படுற. ஒவ்வொரு தடவையும் தீவு வெளியில வரும்போது ஆயிரக்கணக்கான பேர் அதை பார்க்க போறாங்க இல்ல. நாளைக்கு நம்மளும் அந்த மாதிரி போலாம் என்ன? ஆ, இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு டோண்டு, இந்த தடவை தீவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமா கோண்டு, ரொம்ப சரியா சொன்ன. ஆனா நம்மளோட டார்கெட் 20,000 பேரு. ஆனா 12,000 பேர் தான் வந்திருக்காங்க. கவலைப்படாத, சாயங்காலத்துக்குள்ள 20,000 பேர் கண்டிப்பா வந்துருவாங்க. இங்க பாருக்கண்ணா, என்ன வேணும்? மாயாஜால வித்தியை பார்க்க தயாரா இருக்கியா? என்ன வேணும்னு கேட்டீங்களே, நான் என்ன கேக்குறது? உங்ககிட்டதான் எதுவுமே இல்லையே. உனக்கு என்ன வேணும்ன்றத தாராளமா சொல்லுப்பா. எனக்கு முட்டை, முட்டைக்குள்ள இருந்து கோழி, அப்புறம் கோழிக்குள்ள இருந்து முட்டை வேணும். அப்படியா? இந்தா வாங்க. அடேங்க அப்பா, உன்னோட 2வது கைய கொஞ்சம் காட்டு. அம்மாவுக்கு அங்க இருக்க விருப்பமே இல்ல. அதனால வேற வழி இல்லாம அவங்க சாயந்தரத்துக்குள்ள அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க அம்மா மேல இவன் ரொம்ப கோவப்பட்டான். ஆனா அவன் கோபம் எப்ப தணிஞ்சதுன்னா, அடுத்த நாள் காலையில அவனோட நண்பன் அவன் வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்தப்ப. அடே, என்னாச்சு சம்பு? நேத்து ராத்திரி அந்த மாயாஜால தீவுக்குள்ள உங்க அம்மா அப்பாவோட தங்கறதா இருந்ததுல? அது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்க விளையாட்டெல்லாம் இன்னைக்கு நாள் பூரா விளையாடணும்னு நினைச்சேன்ல, இங்கேயே வந்த. நான் என்னன்னு சொல்ல, நேத்து ராத்திரி அந்த தீவுல தங்க ஒரு காட்டேஜை எடுத்திருந்தோம். எல்லாரும் தூங்கும் போது விடிய காலையில அந்த தீவு தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட அப்பா அம்மா, அப்புறம் ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க. என்ன அது? சரி, நீ அப்பா மறைஞ்சு போல. நான் சூச்சு போலான்னு தான் எந்திரிச்சேன். அந்த ராத்திரியில மாயாஜால தீவு பார்க்க எப்படி இருக்கோன்னு ஆசைப்பட்டுதான் நான் வெளியில வந்தேன். அந்த நேரத்துலதான் அந்த தீவு முழுகுச்சு. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சு கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன், தெரியுமா? பாத்தியா, இதனாலதான் ராத்திரியில அங்க தங்க கூடாதுன்னு உன்கிட்ட சொன்னேன். சம்பு, உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த இடத்துல 2 மேஜிஷியன் இருந்தாங்கல்ல, கோண்டு அப்புறம் தோண்டு. அவங்க 2 பேரும் தீவுக்கு 20,000 பேர் வரணும்னு டார்கெட் வச்சிருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல வெறும் 12,000 பேர் தான் இருந்தாங்க. ஒருவேளை சாயங்காலம் ஆகறதுக்குள்ள அந்த தீவுல மொத்தம் 20,000 பேர் கூடினதுனால, அந்த மெஜிஷியன் நினைச்ச மாதிரி அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணதுனால அவங்க தீவோட சேர்ந்து மக்களையும் கூட்டு போயிருந்தாங்கன்னா. அப்படி நடக்க எப்படி வாய்ப்பு இருக்கு சொல்லு? உனக்கு நீச்சல் அடிக்க தெரியும் இல்லையா? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்காத. நான் கிராமத்துல வளர பையன், 10வதுக்கு கடற்கரை ஓரமா இருக்கேன். இப்படி இருக்கும் போது நீச்சல் தெரியாதா? ஏன் கூட வா. எங்க வான்னு சொல்ற இல்ல. ஏய், இப்ப நீ என்ன பண்ற? நாம இந்த லெட்டர ஊர் தலைவர் வீட்டுக்குள்ள போட்டுட்டு கடல்ல நீந்தி போகலாம், சரியா? ஊர் தலைவர் வீட்டோட ஜன்னல் வழியா அந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு அந்த 2 பசங்களும் கடல்ல நீந்தி போனாங்க. அந்த இடத்த கண்டுபிடிக்க. ஜம்பு, இங்க இருக்க வேலிகளை நீ பாத்தியா? இந்த வேலிகளை பார்க்கும் போது அந்த மாயாஜால தீவை சுத்தி எப்படி இருந்ததோ அப்படிதான்ப்பா இதுவும் இருக்கு. கரெக்ட். இந்த மாதிரி வேலிகள்லாம் கடல்ல இருக்க வாய்ப்பு இல்ல. அப்படினா இது புரிஞ்சிருச்சு. இது ஒன்னும் நம்ம நினைக்கிற மாதிரி வேலி இல்ல, இரும்பால செய்யப்பட்டது. இத கிரீன் கலர்ல பெயிண்ட் அடிச்சு அவங்க வல மாதிரி பின்னிருக்காங்க. அப்படினா எப்படி இந்த வேலி பொய்யானதோ அதே மாதிரி அந்த மாயாஜாலமும் பொய்யானது. இது எல்லாம் செட்டப். அங்க பார் அந்த மாயாஜால தீவு. அப்படி போடு. அப்படினா கண்டிப்பா இதுக்குள்ள எங்க அப்பா அம்மா இருப்பாங்க. வா போலாம். 1 நிமிஷம் இரு. இங்க பாரு சாகர், என்னப்பா இது? இப்ப உனக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். என் கூட வா. இத கவனிச்சிங்களா? சகப்பு கர்ச்சீஃப். சாகர் என்கிட்ட லெட்டர்ல தெளிவா எழுதியிருந்தான், ஒருவேளை மாயாஜால தீவு கிடைச்சி எனக்கு ஆபத்து ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா சகப்பு கர்ச்சீப்ப போடுறேன்னு சொன்னா. ஆபத்து எதுவும் இல்லைன்னா பச்சை கர்ச்சீஃப்னு சொன்னா. இப்ப ஆபத்து இருக்குன்னு தானே அர்த்தம்? வாங்க, இந்த கர்ச்சீஃப் மூலமா நாம அந்த பசங்க இருக்கிற இடத்துக்கு போவோம். எல்லாரும் உங்க ஆயுதத்தை எடுத்துக்கோங்க.
டோண்டோ, நீ என்கிட்ட சொன்ன 20,000 பேரை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கு 2 பேர் குறையறாங்கன்னே, அதுவும் பசங்கன்னே. இதோ பாரு, அந்த 2 பசங்க வந்துட்டு இருக்காங்க. அட கோண்டு தோண்டு, எங்களை உங்களுக்கு தெரியுமா? உங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய உண்மையான சுயரூபம் எனக்கு தெரியும். போலியான தீவோட போலியான மெஜிஷியன் நீங்க. வெளிநாட்டுக்கு 22,000 குழந்தைகளும் பெரியவங்களையும் அனுப்புறதுதான். அதனாலதான் மாயாஜால தீவுன்னு ஒரு மாயையை உருவாக்கணும். நம்ம நாட்டுல இலவசமா எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் மாயாஜால தீவுன்ற பேர்ல நாங்க ரொம்ப பெரிய சப்மரைன உருவாக்கி இருக்கோம். எங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் 22,000 பேரை சேர்க்க முடியும்னு. அப்போ அன்னைக்கு மொத்தமா சேர்த்து எல்லாரையும் மாயமாக்கிடலாம்னு முடிவு பண்ணோம். அது மட்டும் இல்ல, பாக்குற மக்கள் எப்பவும் போல இப்பவும் மாயாஜால தீவு மறைஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அதுல இருக்கிற மனுஷங்களும் மாயமா மறைஞ்சிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நாங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம வெளிநாட்டுல வித்துருவோம். ஏன்னா வெளிநாட்டுக்காரங்களுக்கு. ஆனா உங்க எல்லாருக்கும் எப்படிப்பா சந்தேகம் வந்துச்சு இது மாயாஜால தீவு இல்ல போலின்னு? ஏன்னா இது நாங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பிளான் போட்ட ஒன்னாச்சே. நேத்து நான் இந்த மாயாஜால தீவை சுத்தி பார்க்கும் போது நீயும் தோண்டுவோ பேசினத நான் ஒட்டி கேட்டேன். அதாவது உங்களுக்கு 20,000 பேர் தேவைங்கறத, ஆனா நீங்க 12,000 பேர் தான் சேர்ந்திருக்கிறதா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம சாயங்காலத்துக்குள்ள 20,000 பேர் சேர்ந்துருவாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி சாயங்காலத்துக்குள்ள 20,000 பேர் சேர்ந்த உடனே இந்த மாயாஜால தீவு மறைஞ்சிருச்சு. அப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. பாத்தியா கோண்டு, இவன் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை இப்ப நம்மளால நல்லா கத்துக்க முடியுது. அது என்னன்னா நல்ல வேலையோ கெட்ட வேலையோ அத பத்தி நாம வெளிப்படையா யாருகிட்டயும் டிஸ்கஸ் பண்ண கூடாது. பிரதேசத்துல ஆதம்பூர் கிராமத்துல எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு நாள் ராத்திரி எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. வீட்டுக்கு வெளியே ஒரு கட்டில்ல அவங்க அம்மா கூட ஒரு குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என் குழந்தைய காப்பாத்துங்க, ஒரு ஓனா என்னோட குழந்தைய தூக்கிட்டு போகுது. ஆனா அதுக்கப்புறம் குழந்தைய பத்தி எந்த தகவலும் இல்ல. அடுத்த நாள் கிராமத்துல இதனால ஒரே கூச்சலும் குழப்பமும். குழந்தைய தூக்கிட்டு போனது யாரு அப்படின்றதான் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு கேள்வி. அம்மா சொன்னாங்க ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு. சம்பவம் நடந்த இடத்துல இருந்து காட்டுக்கு போற வழி வரைக்கும் அந்த ஓனாயோட தடத்தோட சேர்த்து கூடவே ஒரு மனிதனோட தடமும் இருந்துச்சு. இதுக்கு அப்புறமா அந்த கிராமத்துல மட்டும் இல்ல, பக்கத்துல உள்ள எல்லா கிராமத்திலயும் 6 பசங்க, 2 வாலிபர்கள், 1 வயசானவர்னு எல்லாரும் இறந்துட்டாங்க. இது நடந்த எல்லா இடத்துலயும் ஓனாயோட கால் தடத்தோட சேர்த்து மனித கால் தடமும் இருந்துச்சு. இத பார்த்த எல்லா மக்களுக்குமே பயங்கர குழப்பம். இங்க பார் ராம்கில்லாவன், இது ஒருவேளை பேய் பூதத்தோட வேலையா இருக்கும்னு தோணுது. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. அதனாலதான் ஓஜா பாபாவை வர சொல்லியிருக்கேன். அங்க பாருங்க, ஓஜா பாபா வந்துட்டாரு. அவர் அங்க வந்து ஓனாயோட மனித கால் தடத்தையும் பார்த்து அவரோட சிஷ்யங்கிட்ட குசு குசுன்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. சிஷியா, இந்த கிராமத்துக்காரங்க முட்டாளுங்க, இதான் நமக்கு நல்ல வாய்ப்பு. பேய் பூதம்னு ஏதாவது சொல்லி அவங்க கிட்ட இருந்து பணத்தை புடிங்கிடலாம். என்னாச்சு பாபா? பாபா என்ன சொல்றாருன்னா, மோசமான பூதத்தோட சக்தி இந்த கிராமத்துல இருக்குதான், இத சரி செய்யணும்னா நடுராத்திரி காட்டுல பூஜை செய்யணுமா, அதுக்கு நிறைய செலவாகும் சொல்றாரு. கிராம மக்களுக்கு உயிர் மேல இருந்த பயத்தால ஓஜா பாபா கேட்டபடி அவருக்கு நிறைய பணத்தை கொடுத்தாங்க. கிராமத்து மக்களை நம்ப வைக்கிறதுக்காக ஓஜா பாபா அவரோட சிஷியனோட சேர்ந்து காட்டுக்கும் கிராமத்துக்கும் நடுவுல உள்ள இடத்துல அவர் மாய மந்திர நாடகத்தை ஆரம்பிச்சாரு. இதை எவ்வளவு நாளைக்கு பண்ணணும் பாபா? பணம் தான் நிறைய கிடைச்சிருச்சே, இதை நம்ம வச்சுக்கிட்டு எங்கேயாவது சந்தோஷமா இருக்கலாம். இங்க பாரு, கிராம மக்களோட நடமாட்டம் இந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் நாம இப்படி பண்ணிதான் ஆகணும். அவங்க இங்க வர்றதை எப்ப நிறுத்துறாங்களோ அப்ப நாம இங்க இருந்து ஓடி போயிடலாம். சிஷியா, மக்களோட நடமாட்டம் இப்ப இங்க இல்ல, வா, நம்ம பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து நாம போயிடலாம்.
என்னது குருஜி? இதுவா? இது அந்த மனித ஓனாய்தா. இத பத்தி நான் பேய் பூதங்களோட சரித்திரத்துல நிறைய படிச்சிருக்கேன். பயங்கரமான இருட்டுல நடு ராத்திரியில மிருகங்களோட ஆத்மா மனுஷங்களுக்குள்ள போயிடுமா. ஓடி வந்துரு, நிக்காத, திரும்பி பார்க்காம ஓடு. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஓஜா பாபாவுக்கு நடந்த நிலைமைய கேட்டதுக்கு அப்புறமா அக்கம் பக்கத்துல உள்ள கிராமத்து மக்களோட மனசுல மரண பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை ஓஜாவோட சிஷ்யன் வந்து சொன்னான். நான் குருஜி கிட்ட இருக்கிற பேய் பூதங்களோட சரித்திர கதையை படிச்சு பார்த்தேன். அடுத்த ராத்திரியில மிருகங்களோட ஆத்மா மனித உடம்புக்குள்ள புகுந்த உடனே அந்த மிருகத்தோட தலைய நாம எரிச்சு போட்டுருணுமா. அப்படி நாம எரிக்கும் போது மிருகத்தோட ஆத்மா நிரந்தரமா மனுஷ உடம்ப விட்டு அப்படியே போயிடுமா, தெரியுமா? ஆனா பிரச்சனை என்னன்னா, அடுத்த ராத்திரியில நடு சாமத்துல அந்த மிருகத்தோட ஆத்மா எந்த மனுஷ உடம்புக்குள்ள போதுன்னு நமக்கு எப்படிப்பா தெரியும்? அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி அது யாரு உடம்புக்குள்ளப்பா போக போது? அது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்னைக்கு நடு சாமத்துல காட்டுல போய் பாருங்க. அது என் பையனை கொண்டு இருக்கு, அதை எரிக்க நடு ராத்திரியில நான் காட்டுக்கு போக தயார். அது என்னுடைய குருஜியும் கொன்றுச்சு, அதனால நான் அதை உங்களுக்கு புடிச்சு குடுக்கறேன். நடு ராத்திரி அந்த சிஷிய காட்டுக்கு பக்கத்துல உள்ள அந்த இடத்துல ஒரு பெரிய கயர்ல ஒரு முடிச்சு போடுறான். அந்த கயிரோட இன்னொரு முனைய ஒரு மரத்தோட கலையில தொங்க விட்டு மரத்துக்கு அந்த பக்கமா விட்டு வச்சிருந்தான். அதுக்கப்புறமா அவன் உருவாக்கின அந்த முடிச்சுக்குள்ள அவனே போய் நின்னுகிட்டான். அப்பாடி, அந்த ஓனாய் கிட்ட இருந்து நம்ம கிராமத்துக்கு நிரந்தரமா விடுதலை கிடைச்சிருச்சு. நான் ரொம்பவே பயந்து போயிருந்த தெரியுமா, இந்த ஓனாயால நமக்கு எந்த காலத்திலயும் விடுதலை கிடைக்காதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க ஊர் தலைவரே, நீங்க இந்த மாதிரி எப்பவும் நினைக்காதீங்க. ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மறக்க கூடாது. வாழ்க்கையா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு கண்டிப்பா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த முடிவுக்கான வழியை தான் நாம தேடி கண்டுபிடிக்கிறது முக்கியம்.